ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், இந்திய தண்டனை சட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தண்டனை சட்டம், இங்கிலீஷில் இந்தியன் பீனல் கோட். இப்போது இந்த பெயரை மாற்றியிருக்காங்க. என்னென்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதோட பேரை மட்டும் மாற்றலை, இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க, இன்னும் நிறைய சட்டங்கள் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டங்களை சேர்த்துருக்காங்க, நிறைய பிரிவுகளையும் நீக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்மளுடைய சமூகத்துக்கு ஆதரவாகவும் குற்றங்களை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்குது. சரி வாங்க, அப்படி என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன சேர்த்துருக்காங்க, என்னென்ன நீக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முன்னாடிலாம் தேச விரோத சட்டம் அப்படிங்கிறது என்னவாக இருந்துச்சுன்னா, சுதந்திரத்துக்கு போராடினவங்க, அரசாங்கத்துக்கு எதிராக போராடினவங்க இவங்க மேலெல்லாம் பயன்படுத்தி கடுமையான குற்றமாக கருதப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போது அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு என்ன மாற்றிருக்காங்கன்னா, என்ன சேர்த்துருக்காங்கன்னா, தேச ஒற்றுமையை நிலை குலைக்கிறது, இறையாண்மைக்கு எதிராக போராடுறது, அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதம் செய்கிறது, இது எல்லாத்தையும் வந்து கடுமையான தண்டனையாக மாற்றிருக்காங்க, சேர்த்துருக்காங்க இந்த சட்டத்தில். அதுக்கடுத்தது, முன்னாடிலாம் கற்பழிப்புக்கு 7 ஆண்டுகள் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுத்துட்ருந்தாங்க. அதற்கடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்கு தனி பிரிவு கிடையாது. இப்போது இந்த சட்டத்தில் இதையும் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்டனை காலத்தையும் 20 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த குற்றங்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதுக்கடுத்தது வேறு என்ன சேர்த்துருக்காங்கன்னா, சிறுவர்கள் வந்து கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்குன்னு தனி பிரிவோ சட்டமோ முன்னாடி கிடையாது, சிறைக்கு அனுப்புறதும் கிடையாது. ஆனால் இப்போது அந்த சட்டத்தையும் சேர்த்துருக்காங்க. சிறுவர்கள் கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுருக்கு. குறிப்பாக வந்து இப்போது ஒரு பெண்ணை ஏமாத்துறாங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க, பாலியல் சீண்டல்கள் செய்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த பெண் இளம் பெண்ணாவோ இல்லை மைனர் பெண்ணாவோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பாதிப்படைய செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு 20 ஆண்டுகள் முதல் மரண தண்டனை வரை கூட இப்போ விதிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதி மதம் இனம் அப்படிங்கிற பேரை சொல்லிக்கிட்டு பலர் சேர்ந்து ஒருத்தவங்களை அடித்து கொன்னாங்கன்னா அவங்களுக்கு 7 ஆண்டுகள் முதல் குற்றத்தோட தன்மையை பொறுத்து மரண தண்டனை வரை கூட விதிக்கப்படும் அப்படின்னு புதுசாக ஒரு சட்டத்தையும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதற்கடுத்து முன்னாடிலாம் வந்து ரோட்டில் அடையாளம் தெரியாமல் நிறைய வண்டிகள் இடித்து பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருந்தது. அதை முன்னாடிலாம் பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரியான உயிரிழப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு ஒரு பெரிய கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு, உயிரிழப்பை ஏற்படுத்தினவங்க கோர்ட்டில் சரணடையாமல் தலைமறைவு ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய அபராதமும் விதிச்சிட்ருக்காங்க. முன்னாடிலாம் வழிப்பறி கொள்ளைகள் அதிகமாக இருந்தது, பட் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் பெருசாக எடுத்தது கிடையாது. ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழிப்பறி கொள்ளையின் போது, செயின் பறிப்பின் போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டாலோ இல்லை உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா உடல் உறுப்புகள் செயலிழந்து போனாலோ பாதிப்படைய செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுத்துட்ருக்காங்க. வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான குற்றங்கள்லாம் முன்னாடி வந்து பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது, அதுக்கான தண்டனையும் அந்த அளவுக்கு கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வழிப்பறி குற்றங்களை கம்மி பண்ணணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயின் பறிப்பின் போது இல்லை வழிப்பறி செய்யும்போது பாதிப்படைஞ்சவங்களுக்கு உடல் உறுப்பு செயலிழந்து போனாலோ இல்லைன்னா அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் இருந்தாலும் இல்லை பெரிய அளவில் காயம் ஏற்பட்டாலும் பாதிப்படைய செஞ்சவங்களை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் மாற்றிருக்காங்க, நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க, நிறைய சட்டங்களை ஏற்றிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம சமூகத்தில் குற்ற எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகவும், குற்றமே முழுசாக இல்லாமல் தடுக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள், நிறைய சட்டங்கள் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக்குவோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.